வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோபியா. தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் ராம்கோயில் அமையும் இடத்தில் பிரதமர் நரேந்திரமோடி சிறப்பு வழிபாடு. சரையும் நதிக்கரையில் நடைபெறும் பிரம்மாண்ட தீப உற்சவத்தில் பங்கேற்பு. சந்திராயன் 3 விண்கலத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் விண்ணில் செலுத்த வாய்ப்பு. இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத். தமிழக இளைஞர்களை திறன்மிக்கவர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் திகழ செய்ய மத்திய அரசு உதவும். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானின் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நடைபெறும் பிரம்மாண்ட தீப உற்சவத்தில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் நரேந்திரமோடி ராமர் கோயில் அமைய இருக்கும் இடத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். பிரதமரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் ஆகியோர் வரவேற்றனர். ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன், ஹனுமன் போன்ற வேடமணிந்த கலைஞர்களுக்கு பிரதமர் தீபாராதனையும் செய்தார். ஸ்ரீராம ஜென்மபூமியில் உள்ள தீர்த்த கஷேத்திரத்தையும் பார்வையிட்ட பிரதமர் ராமர் கோவில் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். பின்னர் சரயு நதிக்கரையில் நடைபெற்ற 6வது தீப உற்சவ நிகழ்ச்சியிலும் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்களை 22,000 அதிகமான பக்தர்கள் ஏற்றி வழிபாடு நடத்துகின்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி அனைத்து துறைகளிலும் புதிய உச்சங்களை புதிய இந்தியா எட்டும் என்று குறிப்பிட்டார். மகா பர்வ ஹே, ஆஸ்தா கா பர்வ ஹே, விஸ்வாஸ் கா பர்வ ஹே. இஸ் அத்புத் அத்விதீய அப்ரதிம அனுபவ் கே லியே அயோத்யா பஹுத் ஹி சுந்தர்தா சே சஜா கே தயார் கி கயி ஹே. விகத் 36 செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் LVM-3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் 2வது ஏவுதளத்திலிருந்து இந்தியாவின் LVM-3 ராக்கெட் இன்று அதிகாலை 36 செயற்கைக்கோள்களை குறைந்த உயர விண்வெளி பாதையில் வெற்றிகரமாக செலுத்தியது. இது முழுவதும் வணிக ரீதியிலான நடவடிக்கையாக அமைந்தது. LVM-3 ராக்கெட் மூலம் 1 மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் இவ்வாறு குறைந்த உயர வட்டப்பாதைக்கு செலுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். பிரிட்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஒன்பம் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த செயற்கைக்கோள்கள் இந்திய விண்வெளித்துறையின் பொதுத்துறை நிறுவனமாகிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் உடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செலுத்தப்பட்டுள்ளது. ஒன்பம் நிறுவனத்தின் 36 செயற்கைக்கோள்களையும் சுமந்தவாறு LVM-3 ராக்கெட் அதிகாலை 00:07 ஆரஞ்சு புகைகளை கக்கியவாறு இடியோசையுடன் கம்பீரமாக விண்ணில் சீறிப்பாய்ந்தது. ராக்கெட்டை வெற்றிகரமாக செலுத்தியதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திரமோடி தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தமது டுவிட்டர் வலைப்பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகளாவிய இணைப்பிற்காக 36 ஒன்வெப் செயற்கைக்கோள்களுடன் தங்களின் கனமான ஏவுகணை வாகனமான LVM-3 வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். LVM-3 ஆத்ம நிர்பார் திட்டத்தை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் உலகளாவிய வணிக வெளியீட்டு சேவை சந்தையில் இந்தியாவின் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திற்கான நீரெடுப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். அடுத்ததாக ஏவுதளம் அமைக்கும் பணிகள் நடைபெறும் என்றும் 2 இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் சோம்நாத் தெரிவித்தார். வரும் டிசம்பருக்குள் 2வது சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் SSLV சோதனை பயணம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்திராயன் 3 விண்கலத்தை அனுப்புவதற்கு மேலும் சில சிமுலேட்டர் சோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து மனிதர்கள் இன்றி ககன்யான் விண்கலத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சோம்நாத் குறிப்பிட்டார். செகண்ட் லான்ச் பேட்
Second launch pad, the second launch site at Kulasekharapatnam, we have already acquired all the land. And currently, we are in the process of consolidating the land, ensuring it's all within us with the boundary wall and all that. And we have fully designed the launch pad. Design is already ready. And once the land is fully in our control in terms of the protection, we'll start construction. And the whole construction process will take 2 years. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் அனட்டினா பேபோக்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். தொலைபேசி மூலம் அமைச்சர் ஜெய்சங்கரை தொடர்பு கொண்ட ஜெர்மன் அமைச்சர் அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு குறித்து விவாதித்தார். குறிப்பாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் சம்பவம் மற்றும் தற்போதைய சூழல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை திறன்மிகவர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் திகழ செய்வதற்கான அனைத்து பயிற்சிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். Skilling and entrepreneurship program we will want to bring to every young youth in India. Atha inge nondu konjam inspiration panni ee maadri Rameshwaram lo matha Tamil Nadu lo ella district ondu district skill development plan and ondu district skilling namma youth and young Indians ge we will launch full state and full India. ஏழாவது ஆயுர்வேத தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. நாட்டின் மிக பழமையான மருத்துவ முறையை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2016 முதல் இதே நாளில் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நாடு முழுவதும் ஆயுர்வேத தினத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் இந்த ஆண்டு ஆயுர்வேத தினம் ஹர்தின் ஹர்கர் ஆயுர்வேதா என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. ஆயுர்வேதத்தின் நன்மைகளை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் உலகம் முழுவதும் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பல்துறை சார்ந்த ஆழமான அலசல், பிரச்சினைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் விவாதம் கரம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 உங்கள் பொதிகை தொலைக்காட்சியில். இது மக்கள் மேடை, மக்களுக்கான மேடை. பூக்காரரு சமையல்காரரு பேண்ட் வாத்தியம் இந்த சொல்கிறது. தமிழகத்தில் 7 பிறகு புதிதாக 25 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 25 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் என மொத்தம் 50 புதிய சுகாதார நிலையங்களுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பொது சுகாதாரத்துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரியலூர், பெரியாத்துக்குறிச்சி, செங்கற்பட்டு, பொன்மார், கோவை மணியக்காரன்பாளையம் உள்ளிட்ட 50 இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமையவுள்ளதாக தெரிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பொதுமக்கள் பாதுகாப்புடன் கவனமாக பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். அடுத்த கட்ட இந்தியாவை உருவாக்குவதில் அரசியலுக்கு பெரும்பங்கு உள்ளதால் மக்கள் பணியாற்றுபவர்களை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சமுதாயத்தில் உயர்ந்துள்ளவர்கள் அவர்கள் படித்த கல்வி நிலையங்களின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்றும் வெளிநாடுகளைப் போல தமது நாட்டிலும் கல்வி நிறுவனங்களை ஊக்குவிக்க
ஊக்கநிதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நல்ல சமுதாயம் உருவாக நல்ல அரசியல் இருக்க வேண்டும் என்றும், ஏழைகள் இல்லாத சமுதாயம், அனைவருக்கும் சமமான வாழ்க்கை, பெண்களுக்கு பாதுகாப்பு போன்ற நல்ல அடையாளங்களை அரசியலில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். நல்ல ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் நல்ல ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்பது கிரேக்க காலத்திலிருந்து தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அரிஸ்டாட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க, தி ஹையஸ்ட் சயின்ஸ் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லியிருப்பார்கள். அதாவது உச்சகட்ட அறிவியல் என்பது அரசியல் என்பது. ஒரு ஐடியலிசம் என்பது நாம் அனைவருமே ஏழைகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஜாதிகள் இருந்தாலும் பெரிய ஜாதி சின்ன ஜாதி என்று இல்லாமல் அனைவரும் சமமாக பார்க்கக்கூடிய ஜாதிகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். கோவை புக்கடத்தில் காரில் சிலிண்டர் வெடித்த சம்பவம் குறித்து பல கோணங்களிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாநில காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். கோவை புக்கடத்தில் இன்று காலை கார் ஒன்றில் சிலிண்டர் வெடித்ததில் அந்த கார் தீப்பிடித்து எரிந்து அதில் பயணம் செய்தவர் உயிரிழந்தார். சிலிண்டர் வெடித்த இடத்தில் டிஜிபி சைலேந்திர பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல கோணங்களிலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், உயிரிழந்த நபர் குறித்தும் தீப்பற்றிய கார் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கோயில இன்னைக்கு காலையில நடந்த இந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியின் மேல புலன் விசாரணை கோவை மாவட்ட காவல்துறை நடத்திட்டு இருக்கு. அதுல 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிட்டி போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் அந்த புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கார், மாருதி கார் வந்து இப்போ தற்போது பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரிஜினல் ஓனர், அதுக்கு பிறகு ஓனர், அதுக்கு பிறகு ஓனர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா புது ஓனரை வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு நபர், இறந்து போன நபர் யாரு அப்படிங்கறத பத்தியும் ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம் என்ன, யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்வது விரைவு செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேப்பூரில் உள்ள ரம்பா ரயில் நிலையத்திற்கு அருகே சரக்கு ரயிலின் 29 பெட்டிகள் தடம் புரண்டன. சரக்கு ரயில் தடம் புரண்டதால் 20 மேற்பட்ட ரயில்கள் நிறுத்தப்பட்டன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. சரக்கு ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தனது துணைவியாருடன் சேர்ந்து பொதுமக்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். கொரோனா பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். போபாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவ வீரர்கள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான பூஞ்ச் மற்றும் ஆக்னூரில் ராணுவ வீரர்கள் லட்சுமி பூஜை செய்தனர். அகல் விளக்குகளை ஏற்றியும் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுமாறு தங்களது வாழ்த்துக்களை ராணுவ வீரர்கள் தெரிவித்துக் கொண்டனர். ராணுவ வீரர்கள் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருப்பதால் பொதுமக்கள் கவலையின்றி பண்டிகையை கொண்டாடுமாறு ராணுவ வீரர்கள் தெரிவித்தனர். விபத்து, ஒலி மற்றும் மாசற்ற தீபாவளியை கொண்டாட ஏதுவாக பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதன்படி பொதுமக்கள் குறைந்த ஒலியுடன் குறைந்த அளவில் காற்று மாசு ஏற்படுத்தும் தன்மை கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற்று திறந்த வெளியில் கூட்டாக பட்டாசு வெடிப்பதற்கு நலச்சங்கங்கள் மூலம் முயற்சி செய்ய வேண்டும். குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஎஸ் சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகிழ்ச்சிகரமான இந்த தீபாவளி திருநாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தாம் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்ட திருநாளான தீபாவளி பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும், அறியாமை என்னும் இருளை அகற்றி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் தீபாவளி அமையட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் தமது வாழ்த்துச் செய்தியில், தீபத் திருநாளாம் தீபாவளியை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த திருநாள் நாட்டு மக்களுக்கு பக்தி, ஞானம், செழுமை மற்றும் அமைதியை அனைவரது வாழ்வில் கொண்டுவரட்டும் என்றும், நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கம் நாட்டுக்கு ஏற்படட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகிழ்ச்சியான இந்த திருநாளில் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தாம் பெருமகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். ஒரே குடும்பமாக பண்டிகையை கொண்டாடி நம் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில், தீபாவளிக்கு மண்ணின் மைந்தர்கள் உழைப்பில் உருவான பொருட்களை வாங்கி எளியோரும் கொண்டாடும் வகையில் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றும் தீபாவளியாக மலரட்டும் என்று கூறியுள்ளார். பட்டாசுகளை எப்போதும் போல் வெடித்து நம் பாரம்பரிய தீபாவளி திருநாளை கொண்டாடி சிவகாசியில் பணிபுரியும் 800,000 பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவோம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மங்களகரமான இந்த தீபாவளி பண்டிகை மக்கள் உள்ளங்களில் உள்ள துன்பங்களை அகற்றி அனைவரின் இல்லங்களிலும் தீப ஒளியால் மகிழ்ச்சி பரவ செய்ய வேண்டும் என தாம் இறைவனை வேண்டுவதாக கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் அனைத்து இந்திய சகோதர சகோதரிகளுக்கும் தனது இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். வேளாண்மையை முக்கிய தொழிலாக கொண்ட திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்கள் பால் உற்பத்தியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. தீபாவளியை முன்னிட்டு ஆவினில் இனிப்பு வகைகள் தயாரிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் பால் உற்பத்தி மற்றும் பால் பொருட்களின் தயாரிப்பும் அதிக அளவில் காணப்படுகின்றன. பால் உற்பத்தியில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய வேலூர் ஒன்றியத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. இதில் மொத்தமாக 270 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து நாளொன்றுக்கு சுமார் 125,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு அதிலிருந்து சுமார் 75,000 லிட்டர் பால் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன. வேலூர் மாவட்டத்தில் மாதம் ஒன்றுக்கு 6,15,00,000 ரூபாய் பால் உற்பத்தியாளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வருகிறது. விற்பனைக்கு போக மீதமுள்ள பாலை கொண்டு பால் உபப்பொருட்கள் ஆவி நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையொட்டி ஆவின் பால் நிறுவனத்தில் பால் உபப்பொருட்களான நெய், வெண்ணெய், பாலாடை, ஐஸ்கிரீம், பால்கோவா, பாதாம் அல்வா, கேரட் அல்வா, லட்டு போன்ற இனிப்பு வகைகள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஆவின் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் தரமானவையாக இருப்பதால் பொதுமக்கள் அவற்றினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் கேட்டுக்கொண்டார். பால்கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பால்கோவா, பேரிச்சம்பள பால்கோவா இருக்கு. இது இல்லாம பாதாம் அல்வா, கேரட் அல்வா, நெய் மைசூர்பா, நெய் லட்டு போன்ற இனிப்பு சிறப்பு இனிப்பு வகைகள்லாம் வந்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் வேலூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்துக்கு தங்களுடைய ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆவி நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மிகவும் தரமானவையாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். என் பேர் ஜெயந்தி. நாங்கள் ஆவியனில் நெய் வாங்க வந்திருக்கிறோம். ஸ்வீட்டு, கோவா, லட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஹாப்பி தீபாவளி. நெய் வாங்க வந்து உண்மையிலேயே நெய் நல்லா இருக்கு, ஹோம்மேடு மாதிரி இருக்கு, தரமும் நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலையும் கம்மியாக தான் இருக்குங்க, தரமும் நல்லா தான் இருக்கு, சுவையும் நல்லா தான் இருக்கு. அதிக செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன். தொடர்வது உலக செய்திகள். பொருளாதார முன்னேற்றத்திற்காக உலக நாடுகளுடன் சீனா திறந்த மனதுடன் செயல்படும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீனாவின் அதிபராக ஜி ஜின்பிங் தொடர்ந்து 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மாநாடு
தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் அவரை கட்சியின் பொதுச் செயலாளராக உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக ஜி ஜின்பிங் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அவர் சீனாவின் அதிபராக மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. மாநாட்டில் உரையாற்றிய அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த 40 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக சீனா பொருளாதார வளர்ச்சி, நீண்டகால சமூக நிலைத்தன்மை ஆகிய 2 சாதனைகளை செய்துள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சிப் பாதையில் செல்ல உலக நாடுகளுக்கு சீனாவின் கதவுகள் திறந்தே இருக்கும் என்றும் அவர் கூறினார். பிரிட்டன் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து லிஸ்ட்ரஸ் விலகியுள்ள நிலையில் அடுத்த பிரிட்டன் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக்கும் களம் இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பிரதமர் பதவிக்கான போட்டியில் களம் இறங்கியுள்ளதாக ரிஷி சுனக் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்திய வம்சாவளி எம்பியான ரிஷி சுனக்கிற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியின் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. தெற்கு யுக்ரைனில் உள்ள கேர்சன் நகரை மீண்டும் கைப்பற்ற யுக்ரைன் படைகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அந்நகரை விட்டு பொதுமக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கேர்சன் நகரை மீண்டும் தங்கள் வசம் கொண்டுவர யுக்ரைன் படைகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அங்குள்ள பொதுமக்களை வெளியேறுமாறு ரஷ்ய படைகள் கேட்டுக் கொண்டுள்ளன. படகுகள் மூலம் நதியை கடந்து ரஷ்ய பகுதிகளுக்கு செல்லுமாறு பொதுமக்களை ரஷ்ய துருப்புகள் கேட்டுக் கொண்டுள்ளன. யுக்ரைனின் தெற்கு பகுதியில் உள்ள 4 பிராந்தியங்களை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதில் கேர்சன் நகரம் 1 என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலி நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கடந்த 2021 ஆண்டு மரியோ டிராகி பிரதமரானார். பொருளாதார நெருக்கடியால் கூட்டணி கட்சிகள் தங்களின் ஆதரவை விலக்கிக் கொண்டதால் பெரும்பான்மை இழந்த மரியோ டிராகி கடந்த ஜூலை மாதம் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் தீவிர வலதுசாரி கட்சியான பிரதர்ஸ் ஆப் இத்தாலி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜார்ஜியா மெலோனி வெற்றி பெற்றார். 2ம் உலகப் போருக்குப் பின் அந்நாட்டில் தீவிர வலதுசாரி கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. பிரதமராக பதவியேற்ற ஜார்ஜியா மெலோனி ஜனநாயகத்திற்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சத்தியம் செய்வதாக உறுதியளித்துள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து த்ரில் வெற்றியை பெற்றது. மெல்பர்னில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பாகிஸ்தானை முதலில் பேட் செய்யுமாறு பணித்தது. அதன்படி முதலில் ஆடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. பின்னர் 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தாலும் விராட் கோலியின் சிறப்பான ஆட்டத்தால் 5 விக்கெட்டுகளை இழந்து கடைசி ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. கடைசி பந்தில் 1 ரன் தேவைப்பட அப்போது களமிறங்கிய அஸ்வின் 4 ரன் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெற செய்தார். சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 82 ரன் எடுத்தார். உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷராவத் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டி ஸ்பெயினில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஃப்ரீஸ்டைல் 57 கிலோ எடைப்பிரிவில் 18 வயதான இந்திய வீரர் அமன் ஷராவத் துருக்கி வீரர் அகமது துமனை எதிர்கொண்டார். இதில் 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் அகமது துமனை வீழ்த்தி இந்திய வீரர் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இதன் மூலம் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனை அமன் ஷராவத் படைத்துள்ளார். சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் ஸ்வப்னில் குஷல் 2024ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நேற்று நடைபெற்ற 50 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஸ்வப்னில் 4ம் இடம் பிடித்தார். இருப்பினும் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் 3வது நபராக தகுதி பெற்றுள்ளார். ஏற்கனவே பவுனிஷ் மெம்ரிதத் மற்றும் ரட்ரங்கஷ் பட்டேல் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் நடைபெறும் 21 வயதுக்குட்பட்டோருக்கான சுல்தான் ஆப் ஜோஹர் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் 5-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது. இந்தியா மலேசியா அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டி ஜோஹர் நகரில் நேற்று நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் அமன்தீப், அராய்ஜித் சிங் ஹண்டல், பாபி சிங் தாமி, சுதீப் சிர்மாகோ, ஷர்தானா திவாரி ஆகியோர் கோல் போட்டனா்.
இந்தியா அடுத்த ஆட்டத்தில் இன்று தென்னாப்பிரிக்க அணியை சந்திக்கிறது. இனி வருவது வானிலை செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் அக்டோபர் 25 அதிகாலை பங்களாதேஷ் கடற்கரையில் டிங்கோனா சந்திப்பு இடையில் கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் ராமர்கோயில் அமையும் இடத்தில் பிரதமர் நரேந்திரமோடி சிறப்பு வழிபாடு. சரையும் நதிக்கரையில் நடைபெறும் பிரம்மாண்ட தீப உற்சவத்திலும் பங்கேற்பு. சந்திராயன் 3 விண்கலத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் விண்ணில் செலுத்த வாய்ப்பு. இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத். தமிழக இளைஞர்களை திறன்மிக்கவர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் திகழச் செய்ய மத்திய அரசு உதவும். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானை 4 வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.